முக்கிய செய்திகள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டி. கே முத்துக்குமார் கழக வேட்பாளர் என கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. தேமுதிக செயற்குழு பொதுக்குழு நாளை கூடுகிறது. சென்னை மாநகரத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். முஸ்லிம்களின் உள் ஒதுக்கீடு தொடர்பான மத்திய அமைச்சர்களின் கருத்துக்களுக்கு ஆதரவு. காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. மத்திய அரசின் பயங்கரவாத தடுப்பு மையம் அமைக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு வலுக்கிறது. மறுபரிசீலனை செய்ய பிரதமருக்கு நிதிஷ்குமார் கடிதம். வணக்கம். விரிவான செய்திகள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை கேப்டன் விஜயகாந்த் இன்று அறிவித்துள்ளார். சங்கரன் கோவில் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் கே முத்துக்குமார் தேமுதிக வேட்பாளராக போட்டியிடுவார் என்று கழக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சங்கரன்கோவில் பகுதியில் வசிக்கும் இவர் பிஇ எம்பிஏ பட்டப்படிப்பு படித்தவர். கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிட்டவர். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்த கழகத்தின் காவல் தெய்வம் கழக நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் பிரச்சனையான அடிப்படை பிரச்சனைகள் மின்வெட்டு, பால் விலை, பஸ் கட்டண உயர்வு மற்றும் மக்கள் படும் அல்லல்கள் இதையெல்லாம் முன்வைத்து கண்டிப்பாக பிரச்சார வியூகம் வகுத்து தலைவர் தலைமையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் காலடியில வெற்றியை சமர்ப்பிப்போம். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழகத்தின் அனைத்து அணிகளைச் சேர்ந்தவர்களும் அயராது தேர்தல் பணியாற்றி கழக வேட்பாளர் முத்துக்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். சங்கரன் கோவில் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களும் பொதுமக்களும் தங்கள் ஆதரவை தேமுதிகவிற்கு அளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிகவின் தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறுகிறது. இதுகுறித்து தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாளை காலை 8:15 மணிக்கு சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் தலைமை செயற்குழு கூட்டமும் 7வது பொதுக்குழு கூட்டமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தலைமைக் கழக நிர்வாகிகள், தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாநில அணி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது நடைபெற்ற தேமுதிக அமைப்பு தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 58 மாவட்ட கழக செயலாளர்கள், 355 ஒன்றிய கழக செயலாளர்கள், 125 நகர கழக செயலாளர்கள், 529 பேரூராட்சி கழக செயலாளர்கள், 104 பகுதி கழக செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்யப்பட்ட 116 தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், 290 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள் ஆகியோர் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்குரிய அடையாள அட்டையுடன் வருகை தந்து கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்குரிய அடையாள அட்டை அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களிடம் இருந்து மேற்கண்ட நிர்வாகிகள் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக அழைத்துக் கொண்டு குறித்த நேரத்திற்கு முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமுதிக தொண்டர் அணியினரின் வழிகாட்டுதலின்படி கூட்டத்திற்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்த வேண்டும். எவ்வித காரணம் கொண்டும் செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டத்திற்கு அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. செல்போன், கேமரா போன்ற எந்தவிதமான மின்னணு சாதனங்களும் உள்ளே கொண்டுவர கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு பெற்ற நிர்வாகிகள் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சால்வை மற்றும் மாலை அணிவிக்கவும் பூங்கொத்து வழங்கவும் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் சால்வையோ மாலையோ பூங்கொத்தோ யாரும் அழிக்க வேண்டாம் என்று கேப்டன் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே எவ்வித காரணமும் கொண்டும் அதற்கு அனுமதி கிடையாது. இந்த அறிவிப்புகளை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து நிர்வாகிகளும் பின்பற்றி தலைமை செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு தருமாறு தலைமைக் கழக அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தேமுதிக மாநில துணைச் செயலாளர்கள் ஏ ஆர் இளங்கோவன், தேனி முருகேசன், மாநில இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ், தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி, விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகை தரவுள்ளதால் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. செயற்குழு கூட்டத்தையொட்டி வானகரம் வரும் பாதை முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கேப்டனை வரவேற்று கொடி, தோரணங்கள், அலங்கார வளைவுகள் மற்றும் பிரம்மாண்டமான டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேமுதிகவின் வண்ணமிகு கொடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பட்டொலி வீசி பறக்கிறது. இந்த ஏற்பாடுகளை தேமுதிக நிர்வாகிகள் பார்வையிட்டனர். முஸ்லிம்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக மத்திய அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா தெரிவித்த கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக தேர்தல் விதிமுறைகளை மீறி மத்திய உருக்குத்துறை அமைச்சர் பெனி பிரசாத் வர்மா கருத்து வெளியிட்டதாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, பெனி பிரசாத் வர்மா ஒரு மூத்த அரசியல்வாதி என்றும் அவர் தேர்தல் விதிகளை மீறி எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். There is no question of the slightest disrespect intended or done in any manner to the election commission because I know Shri Verma holds it in the highest esteem. இதற்கிடையே தான் தேர்தல் ஆணையத்தை மதிப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸ் குறித்து தனது விளக்கத்தை தெரிவிக்க உள்ளதாகவும் பெனி பிரசாத் வர்மா தெரிவித்துள்ளார். அப்னா பக்ஷ் ரக்ஷனை ஜா ரஹே ஹம் ஔர் சுனாவ் ஆயோக் கோ சம்மான் கர்தே ஹம். தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் அமைக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மத்திய அரசின் இந்த தவறான முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்காளம், ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மாவோ தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. இந்த நிலையில் அந்த மாநிலங்களில் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த முயற்சி மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதாகும் என்று குற்றம் சாட்டினார். இதேபோல் ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், தமிழக முதல்வர் ஜெயலலிதா, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி உள்ளிட்ட 12 மாநில முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூட்டாட்சி தத்துவப்படி அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைக்கும் மத்திய அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கடிதம் எழுதியுள்ளார். இதேபோல் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு 2வது முறையாக கடிதம் எழுதியுள்ளார். இதேபோல் தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் அமைப்பதற்கான மத்திய அரசின் முடிவு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் மாநில முதல்வர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பட்டப்பகலில் 14 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கியில் புகுந்த மர்ம கும்பல் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 20 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றது. இதுகுறித்து 30 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் துப்பு துளங்காத நிலையில் சென்னை மடிப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மற்றொரு கொள்ளை சம்பவம் இன்று நடந்துள்ளது. வங்கிக்குள் பட்டப்பகலில் புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் காசாளரிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி வங்கியில் இருந்து 14 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றது. பின்னர் அந்த கும்பல் மாருதி காரில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்ப நாயுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருங்குடியில் கொள்ளையடித்த அதே நபர்கள்தான் இந்த கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
நிதி நெருக்கடி, கடன் சுமை போன்ற காரணங்களால் கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் நாடு முழுவதும் 32 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் சில விமான சேவையை ரத்து செய்த கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் இன்று மேலும் 27 விமானங்களின் சேவையை நிறுத்தியுள்ளது. இதனால் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். பலர் விமான நிலையம் சென்றவுடன் கிடைத்த இந்த தகவலால் அவதிக்குள்ளானார்கள். நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 444 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், 7000 கோடி ரூபாய் நிறுவனத்துக்கு கடன் உள்ளதாகவும் கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிங்ஃபிஷர் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயணிகளின் நலன் அரசிற்கு முக்கியம் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அஜித் சிங் தெரிவித்தார். And recently the government has seized their banks accounts also. So our first concern is that flights which are ongoing, passenger safety should not be compromised. And then let's see what reply they give. 240 விமான சேவையில் இதுவரை 32 விமான சேவையை கிங்ஃபிஷர் நிறுவனம் நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ராசா கடைபிடித்து வந்த முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற திட்டம் கைவிடப்பட்டால் சுரங்கம் போன்ற துறைகளில் பெருமளவில் பாதிப்பு ஏற்படும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் கவலை தெரிவித்துள்ளார். 2G வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவால் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டன. அதன்படி ஒதுக்கப்பட்ட 122 அலைக்கற்றை உரிமங்களை அண்மையில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இனி வரும் காலங்களில் ஏல முறையை பின்பற்ற வேண்டும் என்று அறிவித்தது. அதன்படி ஏல முறையை நடைமுறைப்படுத்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல், ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வந்த முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை ஒதுக்கீடு திட்டம் கைவிடப்பட்டதால் தற்போது சுரங்கம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீடுகளுக்கு சர்வதேச நிறுவனங்கள் தயக்கம் காட்டி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். சுரங்கப் பகுதிகளில் எந்தளவு கனிம வளம் உள்ளது என்பது தெரியாமல் ஏலம் விழுவது சிரமமானது என்றும், அதனால் ஏல முறை தொடர்பான விளைவுகள் குறித்து பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் கூறினார். பேருந்து தின கொண்டாட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த 15 லட்சம் ரூபாய் கொள்ளை, பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.